பீஸ்ட் படத்தின் ரிலீஸிற்காக லோகேஷின் மாஸ் ஆன செயல். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான மாஸ்டர் படம் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்ததால் அவருடைய டிமாண்ட் அதிகரித்திருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த படமே உலகநாயகன் கமல்ஹாசனை வைத்து விக்ரம் படத்தை இயக்கியிருக்காரு. மேலும் விஜய் சேதுபதி, பகத் பாசில், பிக் பாஸ் சிவானி, காளிதாஸ் ஜெயராம், மயனா நந்தினி ஆகியோர் இந்த படத்தில் நடித்திருக்காங்க. இந்த நிலையில் மாஸ்டர் படத்திலேயே விஜய் சேதுபதி பவானி கதாபாத்திரத்தில் மிரட்டிருந்தாரு. இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜின் விக்ரம் படத்திலும் விஜய் சேதுபதி நடித்திருப்பதால் அவரது கதாபாத்திரம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தை கமல் தனது சொந்த நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கு. கமல் நடிப்பில் 1986 ஆண்டு வெளியான விக்ரம் படத்தில் இடம்பெற்ற தீம் மியூசிக்கை ரீமிக்ஸ் செய்து படத்திற்கு வெளியிடப்பட்டது. ஆனால் விக்ரம் படத்தின் இரண்டாவது பாகம் இப்படம் இல்லை என்பதை படக்குழு தெளிவுபடுத்தியிருக்காங்க. விக்ரம் படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்காரு. இந்த படத்தில் கமல், விஜய் சேதுபதி, பகத் பாசில் மூவருக்கும் தனித்தனியே தீம் மியூசிக்கை உருவாக்கியிருக்காராம் அனிருத். விக்ரம் படத்தின் படப்பிடிப்பு கொரோனா காரணமாக பல முறை தள்ளி போனது. இந்த நிலையில் விக்ரம் படத்தின் படப்பிடிப்பு தாமதம் ஆவதால் கமல் பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் இருந்து விலகி முழுவதுமாக படப்பிடிப்பில் கவனம் செலுத்தி வந்தார். இந்த நிலையில் விக்ரம் படத்தின் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் பின்னணி வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. விக்ரம் படத்தின் போஸ்டர்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்தது. இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் விக்ரம் படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு படக்குழுவினர் தற்பொழுது June 3 விக்ரம் படம் திரையரங்குகளில் வெளியாக போவதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் பீஸ்ட் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாக இருக்கு. KGF முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக KGF 2 உருவாக்கப்பட்டிருக்கு. பிரசாந்த் நீல் இயக்கும் இந்த படத்தில் யாஷ் நடித்திருக்காரு. இந்த படம் April 14 வெளியாக இருக்கு. விக்ரம் படமும் ஏப்ரலில் வெளியாக இருந்த நிலையில் பீஸ்ட் ரிலீஸால் விக்ரம் படத்தை June 3 தள்ளி வைத்திருக்காங்க. விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி மற்றும் பகத் பாசில் இருவரும் அண்ணன் தம்பிகளாக அரசியல்வாதியாக நடித்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு. அனிருத் இசையில் உருவாக்கப்பட்ட மேக்கிங் கிளிம்ஸ் உடன் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, பகத் பாசில் 3 முன்னணி நடிகர்களும் நடித்துள்ளதால் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவித்தவுடன் அவர்களது ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருக்காங்க. சூர்யா பாலா படத்தில் இணையும் இளம் ஹீரோயின் சூர்யா நடித்த எதற்கும் துணிந்தவன் என்ற திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில் அவரது அடுத்த படத்தை தேசிய விருது பெற்ற இயக்குனர் பாலா இயக்க உள்ளார் என்பதும் இந்த படத்தின் படப்பிடிப்பு இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சூர்யா ஜோடியாக இந்த படத்தில் ஜோதிகா நடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த படத்தில் பிரபல நடிகை கீர்த்தி ஷெட்டி முக்கிய கேரக்டரில் நடிக்க இருப்பதாக கூறப்படுது. ஏற்கனவே லிங்குசாமி இயக்கத்தில் உருவாகி வரும் தி வாரியர் என்ற படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார் கீர்த்தி ஷெட்டி. இந்த படத்தில் நடிக்கும் மற்ற நட்சத்திரங்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்து தகவல் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது.